بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் இன்றென்றும் நிலவுற்றுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் என்ற அந்த தலைப்பு தான் இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் அந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி இன்றைக்கு பொதுவாக சமூகம் என்ன விளங்கி வைத்திருக்கிறது இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் நினைவு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதை நினைவுபடுத்தி சென்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த தலைப்பிலே நான் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதங்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷ்ரா ஷஹ்ரா நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது في كتاب الله يوم خلق السماوات والارض இந்த வானமும் இந்த பூமியும் படைக்கப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி மாதங்கள் 12 மாதங்கள் மின்ஹா அர்பஅத்துல் ஹுர்முன் அதிலே 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ذلك الدين القيم இதுதான் நிலையான மார்க்கம் ஃபலா துத்ரிமூ ஃபீஹின் அன்ஃபுஸகும் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 36 வசனத்திலே குறிப்பிட்டு காமிக்கிறான் அப்போ மாதங்களை பொறுத்தவரையில் அந்த மாதங்கள் என்றைக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தாரோ அன்றிலிருந்து இந்த உலகம் முடிகின்ற வரை 12 மாதங்கள் தான் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை
ஆனால் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த 4 மாதங்களும் புனிதமையாக புனிதமாக கருதப்பட வேண்டிய உண்டு என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அது என்ன 4 மாதங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சூரத்துல் பக்கராவில 217 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யஸ்அலூனுக்கு அனி ஷஹரில் ஹராம், நபியே உங்களிடத்தில் புனிதமான அந்த மாதத்தை பற்றி உங்களிடத்திலே மக்கள் கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீஹி, அந்த புனிதமான மாதத்தில் சண்டையிடலாமா போரிட்டுக் கொள்ளலாமா என்பதை பற்றி உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். குல் நபியை சொல்லுங்கள், கிதாலின் ஃபீஹி கபீர் வசத்துன் அன் சபீலில்லா, அந்த மாதத்தில் புனிதமிக்க அந்த மாதத்தில் போரிடுவது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் தடுப்பதும் குஃப்ரும் பிஹி, அதன் மூலமாக மக்களிடத்திலே இறை நிராகரிப்பு ஏற்படுவதும், வல் மஸ்ஜிதுல் ஹராம் வயக்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இன்தல்லாஹ், அதே போல அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பள்ளியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது, இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் ஃபித்னத்து அக்பர் மினல் கத்ல், அதே போல கொலையை விட ஃபித்னா இருக்கிறதை குழப்பத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய சோதனை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில இந்த மாதங்கள் எப்படி வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது என அல்லாஹ் 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த 12 மாதங்களில் அண்டை தினத்திலே என்ன செய்தாங்க, அந்த 4 மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த 4 மாதங்கள் எந்த மாதங்கள், அந்த மாதங்களிலே எந்த விதமான போரும் செய்யக்கூடாது, எந்த விதமான போரையும் ஆரம்பித்து விடக்கூடாதுங்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அபூதாவுத் என்ற நூலில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம், இன்ன ஸமானன கதி ஸ்தாரக ஹயாதிஹி யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக இந்த வானங்களும் இந்த பூமியும் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து காலங்கள் இப்படியே சுழன்று கொண்டிருக்கிறது. அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹரா, மாதங்கள் என்பது ஒரு வருடத்தினுடைய மாதங்கள் 12 மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த மாதங்களில் 4 மாதங்கள் இருக்கிறது, அது புனிதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சலாசுன் முதவாலியாத்துன், 3 மாதங்கள் இருக்கிறது, அந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து தொடராக வரக்கூடிய மாதங்கள். ஒன்று துல்காதா, அடுத்து துல்ஹஜ்ஜா, அடுத்து முஹர்ரம், இந்த 3 மாதங்கள். அதே போல ரஜப் முதர் அல்லதி பைன ஜமாதி வ ஷஅபான், ஜமாதுல் ஆஹருக்கும் ஷாபானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரஜப் மாதம் இருக்கிறது, அதுவும் ஒரு மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அப்ப இந்த மாதங்களை பொறுத்தவரையில மாதங்கள் அல்லாஹ் படைத்த இந்த வானத்தையும் பூமியை படைத்த நாளில் இருந்து இந்த மாதங்கள் 12 மாதங்களாக இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களில் புனிதமாக கருதப்பட வேண்டியவை, அந்த மாதங்களில் நீங்கள் எந்த விதமான போரையும் நீங்கள் நடத்தக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வர வேண்டும், இன்னைக்கு சமூகத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே இன்னைக்கு ஒரு சாரார் அரை ஒரு துக்கமான மாதமாக, துக்கங்கள் கொண்டாடப்படக்கூடிய மாதங்களாக இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக நமது நாடுகளில் குறைவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சாரார் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளாக இருக்கட்டும், அடுத்து நமது நாடுகளாக இருக்கட்டும், அந்த நாடுகளில் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு துக்கமாக நினைக்கக்கூடிய ஒரு மாதத்தையும் நாம் பார்க்கிறோம். அங்கே கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு பல விழாக்கள் நடைபெற்று அந்த முஹர்ரம் மாதம் என்பதை ஒரு துக்கத்திற்குரிய மாதம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அதே போல இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாத்திற்கென்று புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கிறதா, அதை கொண்டாடலாமா என்று பார்த்தால் இன்னைக்கு யூத நசாரக்களால் இன்றைக்கு அவர்களுடைய சதி வலையில இந்த இஸ்லாமிய சமூகமும் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை பல விஷயங்களில நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு கொண்டாட்டங்களை பொறுத்தவரையில நாம் கொண்டாடுவதற்கு ஒரு தினத்தை, ஒரு மாதத்தை, ஒரு வருஷத்தை, ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்துவது இந்த தினங்களிலே கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது என்பதற்கு மார்க்கத்திலே எப்படி ஆதாரம் இருக்கிறது, எப்படி அந்த கொண்டாட்டங்களை நாம் அமைத்துக் கொள்வது, அதற்கான அந்த அதிகாரத்தை தந்தவர் யார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல பல கொண்டாட்டங்கள் பார்க்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய 365 நாட்களில் பல கொண்டாட்டங்கள், அதற்கென்றே ஒரு நாளை செய்யறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கறாங்க. ஒரு நாள் அதற்கென்றே ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளிலே இப்படிப்பட்ட தினங்கள் எல்லாம் கொண்டாடலாம் என்கிற இன்னைக்கு பல கொண்டாட்டங்களை பார்க்கிறோம். இளைஞர்கள் தினம் என்பதை பார்க்கிறோம், அறிவியல் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடுகிறான், அதே போல மகளிர் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள், காதலர் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், நண்பர்கள் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடுகிறான், அன்னையர் தினத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருக்கிறான், தந்தையர் தினத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருக்கிறான், ஆசிரியர் தினங்கள் என்று ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கிறான். இப்படி பல நாட்களை ஒதுக்கி வச்சு இதெல்லாம் கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள். இன்னும் சொல்ல போனால் சமூகத்துல சில தீமைகளை ஒழிப்பதற்காண்டி ஒழிப்பு தினம் என்று என்ன செய்வது கொண்டாடப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில தினங்களை ஏற்படுத்தி சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கு அசைவதற்காண்டி அதற்கென்று ஒரு தினத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட தினங்களும் இன்னைக்கு கொண்டாட்ட தினங்களாக இன்னைக்கு மாறி வந்துச்சு. ஆக 365 நாட்களும் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும், ஏதாவது கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யூத கிறிஸ்தவர்கள் செய்திருக்கக்கூடிய வரை இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய வியாபாரங்களை விஸ்தீரப்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு தினங்களை எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பரவ விட்டு மீடியாக்கள் மூலம் அதை பரத்தி அது கொண்டாட்ட தினங்களாக போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சமீபத்தில் ஒரு தினத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வேட்டி தினம்னு ஒரு தினத்தை கொண்டாந்துட்டான் சமூகத்துல, குறிப்பாக தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு கலாச்சாரம். ஏனென்று சொன்னால் எல்லாருமே இன்னைக்கு என்ன செய்தாங்க, கலாச்சாரங்களில் ஆடை கலாச்சாரங்களில் இன்னைக்கு மேற்கத்திய உலகத்தை ஓட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க. அப்ப நமக்குண்டு தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குது, தமிழ் பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்குது என்று சொல்லி, அது என்ன, அது நான் வேட்டி கதர் வேட்டி கட்டுறம, அந்த வேட்டி கட்டுவதுதான் நம்முடைய பாரம்பரியம். எனவே இந்த பாரம்பரியத்தை போய்கொண்டிருக்கக்கூடிய ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் வேட்டி தினம் என்று ஒரு தினத்தை ஏற்படுத்தி அன்றைக்கு எவர்களெல்லாம் அந்த வேட்டிக்கு எதிரான ஆடை அணிகின்றார்களோ அவர்கள் கூட அன்னைக்கு என்ன செய்யணும், வேட்டி அணிந்துதான் தங்களுடைய அலுவலகங்களுக்கு வர வேண்டும், வேட்டி அணிந்து கொண்டு தெரிய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு வேஷ்டி தினம்னு ஒரு தினத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படிதாங்க எல்லா தினங்களும் இன்னைக்கு என்ன செய்யுது, கொண்டாடப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்படியான அன்புக்குரிய சகோதரர், இந்த இஸ்லாமிய புத்தாண்டை இன்னைக்கு எத்தனையோ சகோதரர் கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய மற்றவர்கள் புத்தாண்டுகளை நீவியரை கொண்டாடுற மாதிரி இந்த இஸ்லாமிய புத்தாண்டுகளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். அன்றைக்கு தினத்துல புத்தாடை உடுத்துவது, அன்றைய தினத்துல விசேஷமாக சமைத்து சாப்பிடுவது, அன்றைய தினத்துல பலருக்கு அன்பளிப்புகளை கொடுப்பது, இப்படியான புத்தாண்டுகளை இன்றைக்கும் சமூகத்திலே கொண்டாடக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்ப இதில் யாருக்கு இந்த அனுமதி எல்லாம் தந்தா, இந்த மாதிரி தினங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த உரிமையை, இந்த சட்டத்தை அல்ல யாருக்கு தந்தா, அவன் யோசித்து நாம பார்க்கணும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, நாம் ஒரு தினத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும், மார்க்கத்திலே நாம் ஒன்றை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஒன்று அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி இருக்கணும். அந்த அனுமதி இல்லாமல் நாம நினைச்ச முடியாத சமூகத்துல எந்த தினத்தை ஏற்படுத்துவதற்கு, அது துக்க தினமாக இருக்கட்டும் நல்ல தினமாக இருக்கட்டும், எதை ஏற்படுத்துவதற்கும் இந்த சமூகத்துல யாருக்கும் அல்லாஹ் நினைச்சு ரைட்ஸ் கொடுக்கல. நம்ம அதை பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வருகின்ற பொழுது என்ன நடக்குது, அங்கே அங்கே இரண்டு தினங்கள் என்ன செய்தாங்க, மதீனாவில் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பழக்கம், ஜாஹிலியா காலத்துலேருந்து அதை பின்பற்றிட்டு வராங்க, இரண்டு தினங்கள். அந்த இரண்டு தினங்கள்ல என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக விளையாடுவார்கள், விளையாட்டு தினம். அந்த ரெண்டு நாள்ல என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த அந்த நாட்டினுடைய மக்களும் விளையாட்டிலே மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரியான என்ன செய்தாங்க, இரண்டு நாளத்துல அமைத்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்டாங்க, ஃபகால மஹாதானில் யௌமான், தோழர்களே இந்த ரெண்டு நாள்ல நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்கீங்களே, இந்த தினங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சஹாபாக்கு சொன்னாங்க, காடு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் இந்த இரண்டு நாட்கள் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டதல்ல, ஜாஹிலியா தினத்திலிருந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம், விளையாடிட்டே வரோம். நீ பாக்கிறமா இல்லையா, நேற்றைய தினம் எப்படி இருந்தது, குவைத்துல கம்மியா இருந்திருக்கலாம், ஊடுகளில் பாத்தீங்கன்னா கடுமையாக பயங்கரமா போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த தினங்களை பொறுத்த வரையில அந்த விசேஷ தினங்கள் கடுமையாக கொண்டாடப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க,
குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்திலும் நாங்கள் செய்திருக்கோம், இந்த இரண்டு தினங்களை அனுசரித்து நாங்கள் விளையாண்டு கொண்டிருந்தோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன் அல்லாஹ் தஆலா கத் அபதலக்கும் யௌமைன் கைரன் மின்ஹுமா யௌமுல் அதஹா வ யௌமுல் ஃபித்ர். அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்தான், இந்த இரண்டு தினங்களையும் அல்லாஹ் மாட்டி உங்களுக்கு என்ன செய்தான், அழகான இரண்டு தினங்களை தந்திருக்கிறான். நீங்கள் விளையாடக்கூடிய, நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இரண்டு தினங்களை, எந்த இரண்டு தினங்களுக்கு பதிலாக அல்லாஹ் வேறு இரண்டு தினங்களை தந்திருக்கிறான், அதுதான் யௌமுல் அதஹா யௌமுல் ஃபித்ர் என்று என்ன செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் செய்தியை அபூதாவுத் என்ற நூல்ல நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், அப்போ மார்க்கத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கோ அல்லது ஒரு துக்கங்களை அனுபவிப்பதற்கோ அதை அனுஷ்டிப்பதற்கோ நமக்கு என்ன கிடையாதுங்க, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதருக்கும் எழுதுங்க ரைட்ஸ் இல்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய புத்தாண்டுகள் வரக்கூடிய, எதிர்நோக்கக்கூடிய இந்த புத்தாண்டுகளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நாம் யாரை பின்பற்றுகிறோம், நாம் எந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த முஹர்ரம் மாதம் என்பது எப்படி தோன்றியது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து என்ன செய்தாங்க, 10 வருஷம் வாழ்ந்தார்கள். 10 வருஷம் ஆட்சியை நடத்தி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாக யார் வர்றா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன செய்யறாங்க, ஆட்சி ஆள்றாங்க. இப்படி 12 வருடங்கள் இந்த மாதிரியான ஹிஜ்ர வருடங்களாக கணக்கிடப்படல. நடந்த ஆட்சி நடந்த அந்த 12 வருஷங்கள்ல இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லியோ இந்த மாதிரியான மாதங்களை வந்து கணக்கிடுவது என்பது எழுதல, உலகத்துல இல்லை. அப்ப என்ன நடக்குது, அதாவது உமர்ல்லா தலைவர்கள் காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்லாம் வந்து பறந்து விரிந்து போகுது. நிறைய என்ன செய்தாங்க, ஆட்சியாளர்கள் அங்கங்கே நாடுகள் உருவாகுது, அங்கங்கே கவர்னர்கள், அதாவது நாட்டினுடைய அலுவலகங்கள் இதெல்லாம் போடும் பொழுது அவருக்கு மத்தியில இது கடித பரிவர்த்தனை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் நடக்கின்ற பொழுது ஒரு மேட்டர் வருது அரசாங்கத்துக்கு, இது என்னைக்கு போட்டது, கவர்னர் என்னைக்கு ஆர்டர் போட்டாங்க, ஜனாதிபதி இது என்னைக்கு அனுப்பிச்சாங்க என்பது தேதிகள் தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்படி குழம்புகின்ற பொழுதுதான் உமர் இல்லா தான் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆட்சி காலத்துல எல்லா சஹாபாக்களையும் அழைக்கிறாங்க. அழைச்சி என்ன செய்யறாங்க, நாம வந்து என்ன செய்யறோம், நமக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாத கணக்கீடு நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா, அதுக்கும் வரலாறுல இது இருக்கு சான்றுகளை நான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க, ஆமுல் ஃபீல் என்று கொண்டாடினாங்க. அபர்ஹாம் அண்ணன் காபத்துல்லா வெடிக்க வந்தானா இல்லையா, ஆமுல் ஃபீல், அந்த ஆமுல் ஃபீல்ல தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க அப்படின்னு பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்தாங்க, 10 வருஷம் நடத்தினாங்க, அபூபக்கர் சித்திகளா தான் 10 வருஷம் ஆட்சி நடத்தினாங்களா, இப்ப எப்படி ஆண்டுகளை கணக்கிட்டாங்க என்று சொன்னால், அப்போ ஹிஜ்ரியை வச்சுதான் செய்திருக்காங்க, கணக்கிட்டு இருக்காங்க ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் பிறந்தது இப்படியான ஒரு கணக்கை செய்திருக்காங்க வச்சிருக்காங்க. அப்போ இந்த முறைப்படுத்தப்பட்ட இந்த கணக்கு யாருடைய காலத்துல வருதுன்னா, உமர்ல்லா தானுடைய காலத்துல தான் வருது. அப்ப சஹாபாக்களை அழைச்சி என்ன செய்யறாங்க, முடிவு பண்றாங்க, இந்த ஆண்டுகளை நம்ம எப்படி துவக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ஆலோசனையில வந்து பல சஹாபாக்களும் பல கருத்தை சொல்றாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த வருடத்தில் நபித்துவம் கிடைச்சதோ அந்த வருஷத்தை நம்ம என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம், அதுல இருந்து நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு தான் நமக்கு வந்து பெரிய கஷ்டமா இருந்துச்சு, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய 3 வருஷம் இருக்க அதை கணக்கா வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஹிஜ்ரி ஆண்ட துவக்க அந்த வருஷத்தை எப்படி துவக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம், இதுல மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடந்ததுல மிகப்பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால் ஹிஜ்ரத். என்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்களோ அப்போதான் இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டார்கள். மக்காவில வந்து ஒரு வகையான வளர்ச்சி இருந்தாலும் கூட இஸ்லாத்தை என்ன செய்தாங்க, மறைச்சுதான் ஃபாலோ பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. மறைமுகமா என்ன செய்யணும், பகிரங்கமா தொழுக முடியாது, மறைமுகமா தான் தொழக்கூடிய சூழலா இருந்துச்சு. அப்ப எப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்களோ அப்போதான் முஸ்லீம்களுடைய கை ஓங்கியது, அங்கேதான் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிறது, அங்கேதான் முஸ்லீம்களுக்கு எல்லா சுதந்திரங்களும் கிடைக்குது. அப்ப சஹாபாக்கள் ஒன்று கூடி முடிவு பண்ணாங்க, அப்ப நாம் அந்த வருடத்தை துவங்குவது என்பது எதிலிருந்து வச்சுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கிற ஹிஜ்ரத்து, அந்த ஹிஜ்ரத்தையே நம்ம என்ன செய்வோம், முன்னிலைப்படுத்தி அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டுகளை துவங்குவோம் என்று சொல்லி அப்பதான் செய்தாங்க இந்த முறை கொண்டு வராங்க. மாதங்களை கணக்கிடக்கூடிய இந்த முறையை கூட கொண்டு வந்து ஹிஜ்ரி வருடம். அப்ப ஹிஜ்ரி எத்தனை, 1, 2, 3 இப்படிங்கிற இந்த முறைய உமர் இல்லா தலைவருடைய காலத்தில் தான் செய்தாங்க, ஏற்படுத்துறாங்க.
அப்ப ஏற்படுத்துறாங்களே தவிர உமர் இல்லாதன அவர்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ அல்லாஹ்வுடைய தூதரோ மற்ற சஹாபாக்களோ என்னைக்கு எது செய்யலைங்க புத்தாண்டுகளை கொண்டாடுவதாக நாம பார்த்ததே இல்லை. முஹர்ரம் மாதம் என்பது முதல் மாதம் அப்படி வச்சாங்க முஹர்ரம் அப்புறம் சஃபர் ரபீஉல் அவ்வல் ரபீஉல் ஆஹிர் இப்படியான ஒரு முறை ஏற்படுத்துறாங்களே தவிர எங்க கிடையாது. எந்த விதமான கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கான ஒரு நாளாக இந்த முஹர்ரம் மாதத்தை எந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் யாருமே செய்யறாங்க ஏற்படுத்தல. அப்ப பின்னாடி வந்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பாக்குறாங்க அவன் நீ ஏன் கொண்டாடுறான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான் வேற வேற ஏதோ எத்தனையோ நாட்கள் வச்சிருக்கான் அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு நாள் வர வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாமிய புத்தாண்டுன்னு சொல்லி என்ன செய்து மக்களுக்கு மத்தியில அப்படியே ஏற்படுத்தப்பட்டு அது ஒரு விழா கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக மாறக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரன் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமத்துல வந்து நம்ம என்ன செய்ய முடியாது ஆணாளுக்கு சட்டத்தை ஏற்ற முடியாது. இந்த மாதிரி ஏற்றது யாருடைய வேலை யூத கிறிஸ்தவருடைய வேலை. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா அந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் எதையும் செய்வான். இன்னைக்கு ஒரு நாள் துக்க நாள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் காமித்து கார்பரேட் கம்பெனிகள் தன்னுடைய சட்டப்பைகளை போட்டுக்கிட்டு அந்த நாளை துக்க நாளாக செய்வான் கொண்டாட வச்சிருவான். அதே போல ஒரு நாளை நல்ல நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் அந்த வலையில் வீழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதமான வேலைகளும் நினைச்சுவான்னு யூத நசாராக்கள் மீடியாக்களை வைத்து விட்டு செய்வான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா யூத கிறிஸ்தவருடைய வேலை. ஏன்னு சொன்னால் அவர்கள் எதையும் நினைச்சுவாங்க மார்க்கத்துல சுயமாக செய்வதற்கு தயாராகுவாங்க. அதையும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க தன்னுடைய இறுதி பயணத்துல என்ன செய்தாங்க அரஃபாவுடைய தினத்துல சில உபதேசங்களை செய்தாங்க. அப்ப அதை வந்து உமர்லா தன்னுடைய காலத்துல ஒரு யூதர் வர்றார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பின்னாடி வந்து சொல்றாரு யா அமீரல் முஃமினீன் அமீரல் முஃமினீன் அவர்களே ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனஹா உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அதை நீ படிக்கவும் செய்றீங்க. ஒரு யூதர் வந்து சொல்ற உங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது அதை நீங்கள் படிக்கவும் செய்கின்றீர்கள். லவ் கான அலைனா மஹஷரல் யஹூத் நஸலத் லத்தகதனா தாலிகல் யௌமைதா அந்த வசனம் மாத்திரம் யூதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாகவே ஆக்கியிருப்போங்கிறான். யார் சொல்றா யூதன். யூதன் குரான் வசனங்களை அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆராய்ந்து அதை படிச்சு எப்படி வழங்கி வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு வசனம் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வசனம் என்பது இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு தெரியாது. இந்த வசனம் கிறிஸ்தவ ஒரு யூதன் எப்படி வழங்கி வச்சிருக்கான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை குரானை படித்து உமர்லா தலாட்ட வந்து சொல்றான் இந்த வசனம் எங்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருந்தால் மூசா நபிக்கு இறக்கி இருந்தால் இன்றைய தினத்தை நாங்க என்ன செய்வோம் ஒரு பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம் என்று சொல்றான். அப்போ சொன்னாங்க அப்போ உமர்லா தலா சொன்னாங்க தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவுடைய மைதானத்திலே வெள்ளிக்கிழமை நின்று மக்களுக்கு உரையாட்டி கொண்டிருந்தார்களே அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்குது. என்ன வசனம் இதனுடைய அர்த்தம் என்ன அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி கொண்டேன் ஆத்மம் தலைக்கும் ஞாபத்தி என்னுடைய ஞாபகத்துகளை எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கிவிட்டேன் இஸ்லாம தீனா உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் செய்தேன் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. 23 ஆண்டுகள் இறங்கிய அந்த குரானுடைய வசனங்கள் அது என்ன செய்து நிறைவு பெறுகிறது. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் ஒரு வேதத்தையும் தந்து உங்களுடைய வேதம் உங்களுடைய மார்க்கம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் என்று அல்லாஹ்வினால் என்ன புகழப்படுகிறது என்று சொன்னால் இந்த வசனம் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய வசனம் இந்த வசனத்தை அடங்கி இருக்கக்கூடிய வேதம் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மாதம் வேதம் அந்த வேதத்தை கையிலே தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சிறப்பு பட்டது அதை தான் அந்த யூதர் விளங்கி என்ன சொல்றாரு இந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த தினத்தில் நாங்க என்ன ஆக்கியிருப்போம் கொண்டாடப்படக்கூடிய ஈடுகளாக வேடிக்கைகளும் பட்டாசுகளும் வெடிகளையும் போட்டு கூத்து கும்மாளம் அடிச்சு அதை நாங்க எப்படி ஆக்கியிருப்போம் ஒரு விழாவுக்குரிய ஒரு நாளாக ஆகியிருப்போம் என்று யூதர் சொன்னாருங்கிற செய்தியை புகாரில நம்ம பாக்குறோம்னு சொன்னா ஆக அன்புக்குரிய சகோதரர்
அப்ப இந்த முஹர்ரம் வரக்கூடிய முஹர்ரம் மாதம் இருக்கிறது இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கலாமே தவிர அது எது அல்ல, கொண்டாடத்திற்குரிய நாள் அல்ல, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய புத்தாடுகளை உடுக்கக்கூடிய நாள் அல்ல, அது ஒரு ஆண்டினுடைய துவக்கம் என்பதை மாத்திரம் அனுப்பினோம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்ல, இன்றைக்கு எத்தனையோ புத்தாண்டுகள் கொண்டாடப்படுவதை போல இந்த இஸ்லாமிய புத்தாண்டும் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக மாறிவிடக் கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு வரக்கூடிய சிந்தனை என்ன, எந்த சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்பதை நான் பார்க்கின்ற போது புகாரியில ஹதீஸ பார்க்கிறோம். அல்லாஹ் ஒளி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மதீனாக்கு வந்தா ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் யூதர்கள் நோன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா யூதர்கள் மார்க்கத்துல சில விஷயங்கள் இருந்தா கரெக்டா குடிப்பாங்க. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பின்பற்றாங்களோ இல்லையோ, யூதர்களை பொறுத்த வரையில மார்க்கத்துல சில விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க. அப்ப அந்த ஆஷூராவுடைய நாள் 10வது நாள், முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள்ல நோன்பு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, ஃபகால மாஹாதா, என்ன இன்னைக்கு நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படி கேக்கின்ற போது யூதர்கள் சொல்றாங்க, காலு ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு நாள். ஏன் என்று சொன்னால், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூஸா. ஏன் இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் தெரியுமா? இந்த நாளில் தான் அல்லாஹ் பனி இஸ்ரவியர்களை அவருடைய எதிரியிலிருந்து காப்பாற்றினான், எதிரிகளிடத்திலிருந்து பனி இஸ்ரவியர்களை காப்பாற்றினான். அதற்கு நன்றி செய்வதற்காக வேண்டித்தான் இன்றைய தினத்தில் தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த இறை தூதரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாங்களும் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும் ஃபஸாமஹு வஅமர பிஸியாமிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா அன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட, யூதர்கள்ட்ட, உங்களை விட மூசாபியுடைய விஷயத்தில் மிக தகுதி படைத்தவர் யார் என்று சொன்னால் நாங்கள் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்தாங்க, இந்த ஆஷூரா 10வது நோன்ப வச்சாங்க, சஹாபாக்களுக்கு என்ன செய்தாங்க, நோன்பைக்கு சொன்னாங்க. இதாங்க முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பு. முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சிந்தனைக்கு வரக்கூடியது என்ன சொன்னால், அந்த ஆஷூராவுடைய நோன்பு, அதனுடைய வரலாறு தான் சிந்தனைக்கு வரணும். அல்லாஹ்வுடைய தூதரு முஹர்ரம் மாசம் 10வது நோன்பு வச்சாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்களா இல்லையா, சொன்ன உடனே அடுத்து வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, முஸ்லீம் ஹதீஸ பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க வந்து இப்படி சொன்னீங்க, நோன்பு வைக்க சொன்னீங்க, ஆனால் இந்த நோன்பை பொறுத்தவரை என்ன செய்யறாங்க, இன்னஹு யௌமுன் துஅல்லிமுல் யஹூத வன்னசாரா, இந்த ஆஷுராவுடைய நோன்பை யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஇதா கானல் ஆமிலு முக்பிலு இன்ஷா அல்லாஹ் சும்னா அல் யௌம தாசியா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால், அந்த வாய்ப்பு கிடைத்தால் பிறை 9 நான் என்ன செய்வேன், நோன்பு வைப்பேங்கிறாங்க. ஏன்னா 10வது அன்னைக்கு அது யூதர்கள் வைக்கக்கூடிய நாள், யூதர்களை பொறுத்தவரையில் அவருடைய வணக்கங்களில் எந்த விஷயங்களிலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை நினைச்சக்கூடாது, யூத கிறிஸ்தவர்களுக்கு நாம் நேர்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், இருந்தால் உயிரோடு இருந்தால், நான் அல்யோமத்தாசிய 9 நாளும் செய்வேன், நோன்பு வைப்பேன் நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்த வருஷம் முஹர்ரம் மாதம் வரதுக்குள்ள ரசூல் என்ன செய்தாங்க, மூத்தாயிட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, பிறை 10 கிறிஸ்தவ யூதர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அந்த நோன்பை போல் முஸ்லீம்களும் அண்டைய தினத்தில் நினைச்சு நோன்பு வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி பிறை 9 பிறை 10 முஹர்ரம் மாசத்தினுடைய பிறை 9 அதான் தாசி, யௌமு தாசி, பிறை 10 யௌமு ஆஷூரா, ஆஷூராங்கிறது வரக்கூடிய வார்த்தை யௌமு ஆஷூரா. அப்ப 10வது பிறை 9 10 என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பல ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிந்தனை நமக்கு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், ஃபிரௌன், பனீஸ் தலைவர்கள், மூசா நபி, அந்த மூசா நபி அந்த சமூகத்தை எப்படி எதிர்த்து வென்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு எப்படி கிடைத்ததுங்கிற இந்த சிந்தனைகளை வந்து அந்த அல்லாஹ் காப்பாற்றினானே, அந்த அல்லாஹ் அந்த பனீஸ் தலைவர்களையும் மூசா நபியும் காப்பாற்றினானே, அதற்கு நன்றி செய்து மூசா நபி நோன்பு வைத்தாரா இல்லையா, நாமும் அந்த அல்லாஹுக்கு என்ன செய்வோம், நன்றி செய்து இந்த நோன்புகளை நாம் வைப்போங்கிற அந்த சிந்தனை தான் நமக்கு வர வேண்டுமே தவிர, இந்த சிந்தனை வரக்கூடாது. கொண்டாட்டங்கள், துக்கங்கள், இந்த மாதிரியான சிந்தனை ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைய
எல்லா கலாச்சாரங்களையும் எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க கட்டவிழ்த்து விட்டு இதை மக்கள் பின்பற்ற வேண்டும்ங்கிற நிலைக்கு தள்ளிட்டாங்க. அப்ப ஒரு இஸ்லாமியரை பொறுத்த வரையில் எப்படி அவர்களை எதிர்ப்பது, அவர்களுடைய விஷயத்துல நாம் எப்படி முரண்பட்டு நிற்பதுங்கிற அந்த சிந்தனை வரணும். எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள், யூதர்களுக்கு நீங்கள் முரண்படுங்கள், அவரோடு சேர்ந்து இருக்காதுங்கிற பல விஷயத்தை சொல்றாங்க. எனவே தாடியுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி என்ன செய்ய உங்களுடைய நிலைப்பாடு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே போல இன்னொன்று மாறு செய்யுங்கள், அவர்கள் தங்களுடைய செருப்புகளை அணிந்து கொண்டோ அவர்கள் சாக்ஸுகளை அணிந்து கொண்டோ தொழுவதில்லை. யூதர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, சில வணக்க வழிபாடுகள் வச்சிருக்காங்க. செருப்பு போட்டு தொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, செருப்பு போட்டு தொல்லாமா, செருப்பு போட்டு தொழுதா தொழுக கூடாது அப்படிங்க வச்சிருக்கோமா இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க செருப்புனா எப்படி ஒரு செருப்பு, ஊரெல்லாம் எப்படி செருப்பு இல்ல, சுத்தமான செருப்பா இருக்கும், சுத்தமான செருப்புகளை போட்டு தொழுகலாம். யூதர்கள் அவ்வாறு தொழுவதில்லை, அவர்கள் தொழக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள், நீங்கள் தொழுகுங்கள். அதே போல சாக்ஸை போட்டு தொழலாமா, தொழுகுங்கள், யூதர்கள் அதை தொழக்கூடாது என்று விலகி வைத்திருக்கிறார்கள். எனவே யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல சஹர் நோன்பு எடுத்துக்காங்க, நோன்புல சஹர் எடுத்துக்காங்க, சஹர் உணவு, அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த மாதிரியான சஹரை செய்ய மாட்டார்கள், சஹர் உணவை சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு மாறு செய்து அவர்கள் நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா, அந்த நோன்பு மாதிரி நம்ம நோன்பு வச்சிடக்கூடாது. அதனால மாட்டமாக என்ன செய்யுங்க, நாம சஹர் வச்சு என்ன செய்யுங்க, நோன்பு வைக்கங்க. அதே போல இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் யஹூத வன்னசாரா லா யஸ்பஹூன் ஃபஹாலிஃபூ, யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வெள்ளை முடிக்கு சாயம் அடிப்பதில்லை. சாயம் சொன்னா பிளாக் இல்ல, பிளாக் இல்ல, ஹன்னா போட்ட சாயங்கள். அப்ப யூத கிறிஸ்தவர்கள் அவருடைய முடிகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சாயம் விட மாட்டார்கள், வேற வேற சாயம் வேணா அடிக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க என்று சொன்னால், உங்களுடைய நரைத்த முடிகளை இந்த மாதிரியான சாயங்களை கொண்டு மாட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இப்படியே பல விஷயங்கள்ல யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் ஒரு கூட்டம் இல்ல, மார்க்கத்தில் இல்லாத புத்தாண்டங்களை கொண்ட புத்தாண்டுகளை இஸ்லாமிய புத்தாண்டு துவங்கி விட்டது என்று கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டால் அதற்காண்டு நாங்கள் துக்கம் ரசிக்கிறோம் சொல்லிட்டு இந்த முஹர்ரம் மாதம் மொத்தம் கருப்பு கொடியை ஏற்றிக்கிட்டு என்னென்னமோ வணக்கங்களை செய்யக்கூடிய ஒரு வழிகட்ட கூட்டத்தையும் பார்க்கிறோம். அப்ப ரெண்டும் தப்புங்க, புத்தாண்டுகளை கொண்டாடுவதும் தவறு, அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு பேரலை சொல்லி கர்பலா கொண்டாட்டங்களை கொண்டாடுவதும் தவறு. அப்ப இது சரியான மார்க்கம், நடுநிலையான மார்க்கம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன ஆசூரா நோன்பை எதை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தி வைக்க சொன்னார்களோ அந்த நோன்பை வைக்கிறதற்க அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தந்த சுன்னத்தான, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தான வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு, எனவே அன்புக்குரிய சகோதரே, இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இல்லாத தேவையில்லாத இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்து கொண்டு எது இருக்கிறதோ முஹர்ரம் மாதத்துல அந்த உண்மையான சுன்னத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கிருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில், இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய தூதரனால் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பனீ இஸ்ரவேலும் அல்லாஹ்வினால் நினைச்சாங்க, அது அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தினத்தை முன்னிட்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விழாக்களை பார்த்தால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத விழாக்களை என்ன செய்தாங்க, ஏற்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம், அவங்க இவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம், இதுவே நமக்கு ஒரு சான்றுங்க, இஸ்லாமிய மார்க்கம், தூய்மையான மார்க்கம், இந்த உலக மாந்தர்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுகள். அப்ப நேற்றைய நடந்த அந்த தீபாவளி தினத்துல பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில கிடக்கிறாங்க,
எத்தனையோ பேருடைய உயிரும் போயிடுச்சு. பார்க்குறோமா இல்லையா, நடந்த ரிலீஸான ஒரு படத்தில் அந்த படத்தின் நடித்த அந்த நடிகருக்கு ஹீரோயினுக்கு என்ன செய்தான், அபிஷேகம் பண்ணு கட்டோட ஏறி அந்த ஆளும் வந்து செத்து போயிட்டான். போயிட்டு அப்படியே நேரம் நரகத்துக்கு போயிட்டான். இடைவெளியே இல்லை. ஒரு நடிகனுடைய போட்டோவுக்கு கட் அவுட்டுக்கு என்ன செய்யறான், பால் அபிஷேகம் பண்றான்னு சொல்லிட்டு மேலேந்து கீழே உழுந்து தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு பாருங்க. அதே போல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நேற்று ரிலீஸ் ஆன அந்த சினிமாக்களுக்கு எல்லாம் கியூல நின்று சென்னையை சார்ந்த ஒரு பெரிய தொழில் அதிபர் அவங்க தேவையா வீட்டில் வீட்டில் கிடக்கிறதுக்கு இல்லாம பண்டிகை தினத்துல மனைவி மக்களோட சேர்ந்திருக்காம சினிமாவை ரிலீஸ் ஆகக்கூடிய சினிமாவை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் விழுந்து சேர்த்துட்டான். முடிஞ்சு போச்சு. என்ன அநியாயங்கள் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு பார்க்க ஒரு அணியா ஒரு கொண்டாட்டங்கள் என்ற பேரில் சமூகத்தை நாசமாக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இந்த நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில எத்தனையோ பேருக்கு தீ விபத்துகளில் மாட்டி அதில் முஸ்லீம்களும் அடக்காதான் பெரிய வேதனை. இந்த தீ விபத்துகளில் நடந்த பட்டாசு வைத்த வெடிகள் வைத்த இந்த தீ விபத்துகளில் முஸ்லீமும் சில பேர் அடங்கி இருக்கிறார்கள் சொன்னால் வேதனையான விஷயத்தை பாருங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கான் அப்ப எத்தனையோ கோடிகளை எரிச்சாங்க ஒரு கொண்டாட்டம் என்ற பெயர்ல, ஒரு நல்ல நாள் என்ற பெயர்ல காசை கரியாக்கி உலக மக்களுக்கெல்லாம் சுகாதார கேர் ஏற்படுத்துறோம். ஒரு பக்கத்துல பாத்தோம்னா தூய்மையான இந்தியா தூய்மையான இந்தியான்னு பிட்ட கொடுத்துட்டு இருக்கான் மீடியால. இன்னொரு பக்கத்துல பாருங்க குப்பையும் கூடமும் இருக்கக்கூடிய தூர் வாடைகளும் எல்லாத்துக்கும் மாச வந்து மோசமான இந்த துர்நாட்டத்தையும் இந்த மாசு காட்டையும் ஏற்படுத்தி மக்களை சீரழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் என்னது, கொண்டாட்டங்கள் நடைபெற்ற அட்டுழியங்கள். இதுக்கு மேல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அது என்ன, டாஸ்மாக். எந்த வட்டத்தையும் விட நேற்று நடந்த விற்பனையில் 80 கோடி அதிக லாபம், அதிக மகசூல் கிடைச்சிச்சு கவர்மெண்ட் கொடுக்குது. என்ன பெரிய வேடிக்கை பாருங்க. ஒரு தினத்திலே கொண்டாட்ட தினத்திலே எப்படி எல்லாம் இந்த சமூகம் சீரழிக்கப்படுது பாருங்க. அவனுக்காவது சிந்தனை இல்லை, ஏன்டா இப்படிமா சினிமாக்காரங்களை கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் நாம் சாகுகிறமே, நமக்கு என்ன கிடைக்க போகுது, இத்தனை ஆயிரங்களை லட்சங்களை போட்டு இந்த வெடிகளை விடுத்து மக்களை நாசப்படுத்துகிறோமே காசை கையாக்குகிறோமே நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரியான மதுகளை ஊற்றி கொண்டு செத்து சுண்ணாப்பாகிறோமே கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறான். அப்போ கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய உயிர்களையும் மக்களுக்கு எல்லா விதத்திலும் கேடு விளைவிக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம் பாருங்க. இந்த கொண்டாட வரக்கூடிய இந்த புத்தாண்டு, அந்த புத்தாண்டுல எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல், எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த கேளிக்கைகளும் இல்லாமல் அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான், அந்த முஹர்ரம் மாசத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து அந்த மூசா நபி அந்த நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டார்களே ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து, அதை நினைத்து நீங்க நினைச்சீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்லி சொன்னால் எது தூய்மையான மார்க்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படைத்தவனுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய இந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம் என்று சொல்லி இன்னைக்கு நாம என்ன சொல்லணும், மாட்டு மத சகோதரருக்கு சொல்லணும். ஏன்னா அவங்கதான் சில பேர் வெறுக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சினிமா கலாச்சாரங்களையும் வெடி விபத்துகளையும் வெடி வைத்து கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு சாரர் வெறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் சொல்வதை போல ஃபித்ரத் அல்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இயற்கையான ஒரு மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மார்க்கத்துக்கு எதிரான வரம்புகளை பேங்கிவிடக்கூடாது. இன்னைக்கு அதான் சமூகம் போயிடுச்சு. இந்த சமூக சமூகத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சமூகம் இஸ்லாத்தினுடைய வழியை விட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வழியை விட்டு வேறு வழியில் பயணிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அழைக்கும் ஜமான் உங்களிடத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் முன் சென்ற உங்களுடைய சமூகத்தினுடைய வழியை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் ஒரு உடுமையினுடைய உடுமையினுடைய பொந்துக்கில் சென்றாலும் நீங்களும் சென்று விடுவீர்கள் என்று சொன்னார். எல்லாம் என்ன அழகா சொல்லிருக்காம்பா, இன்னைக்கு இருக்கா இல்லையா, சாப்பிட்றதுல என்ன கலாச்சாரம், ஆடையில் என்ன கலாச்சாரம், ஃபேஷன்ல என்ன கலாச்சாரம், இன்னைக்கு எல்லா கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இன்றைக்கு நாளொரு வண்ணமாக இன்னைக்கு குழி தோண்டி பொதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை இன்னைக்கு மாட்டு மத கலாச்சாரத்துக்கு தான் இன்னைக்கு அடிமைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்கள் ஒரு உடுப்பினுடைய பொந்துக்கள் சென்றாலும் நீங்களும் செல்வீர்கள். மாட்டு மந்த கூட்டம் அங்க என்னடா இருக்கு, ஏதாவது அங்கேயும் ஏதாவது இருக்கும், ஃபேஷனா இருக்கும்னு உள்ள போறான். சஹாபாக்க கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல் யஹூது வன் நஸாரா, யாரை பற்றி நீங்கள் சொல்லுகின்றீர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களுமா என்று சொல்லுகின்ற போது
அல்லாஹ்வுடைய தூதர் கண்டி கடிந்தோடு சொன்னார்கள், அவர்களை விட்டுவிட்டு நான் யாரை சொல்ல போகிறேன், அவர்கள் தான் உங்களுடைய கலாச்சாரங்களை சீரழிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் செல்வீர்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களிடத்தில் வரும் என்று சொன்னார்களே. இன்றைக்கு சமூகம் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சோழர்களே, நாம் அருமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிகளை நமக்கு காட்டி தந்தார்களோ, எந்த பாதையில் நம்மை பயணிக்க சொன்னார்களோ, அந்த பாதையில் பயணிக்கின்ற போதுதான் மறுமையிலே மகத்தான அந்த சுகத்தை நாம் பெற முடியும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானத்தாலா இந்த வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதிலே எந்த விதமான மார்க்கத்துக்கு எதிரான எந்த நிகழ்ச்சியிலையும் நாம் கலந்து கொள்ளாமல், மார்க்கத்துக்கு எதிரான எந்த சிந்தனையிலும் செல்லிவிடாமல், அல்லாஹுக்கு நன்றி செய்து வரக்கூடிய ஆசுராவுடைய நோன்பை நல்ல விதமாக நோக்கக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானத்தாலா ஆக்கியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.